வெல்கம் டு கிரீன் ரிச் யூடியூப் சேனல். உங்கள் அன்பான வரைக்கும் இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா மெட்ரோ சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணிக்கிறவங்க எப்படி ஐடியா வந்து எப்படி டெபாசிட் பண்ணி எப்படி டாப் அப் பண்ணுறது, ஐடியா ஆக்டிவேஷன் பண்ணுறது எப்படின்னு நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் முதல்ல பார்க்குறது, நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை பார்த்து பெல் ஐக்கான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மெட்ரோ சேனல் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டுனா உங்களுக்கு யூசர் நேம் போட்டு பாஸ்வேர்டு போட்டுங்க. அதுக்குள்ள ஒரு கோட், வெரிஃபிகேஷன் கோடுன்னு போகலாம், அந்த 2078 அந்த வெரிஃபிகேஷன் கோடு போட்டுங்க. கீழே கொடுத்து லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐடி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் பாஸ்வேர்டு எப்பயும் கொடுக்காதீங்க. ஸோ மேலே லெஃப்ட் சைடில் மேலே டாப்பில் ஒரு மூணு ஐடாட்டுகள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை டெபாசிட் டச் பண்ணுங்கள். டெபாசிட் டச் பண்ணதுக்கப்புறம் நியூ டெபாசிட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். என்ட்ரது அமௌண்ட் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ போகிறீங்கன்னு போடுங்க. $100, $50, $500, 1000 எவ்வளோனாலும் போடுங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் $25 போட்டு காட்டுறேன். செலக்ட் காயின் கேட்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டெத்தர் யூஎஸ்டி டிஆர்சி 20 மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நீங்கள் பேங்கிற ஆப்ஷன் குளிக்கிறீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு அட்ரஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இப்போ அட்ரஸ் கிரியேட் ஆகிடுச்சு, உங்களுக்கு டாலர் எவ்வளோன்னு காட்டிடுச்சு. ஸோ அந்த அட்ரஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கிங்க. இந்த அட்ரஸ் காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைம் கீழே ஓடிட்டு இருக்கோம் 2 லெஃப்ட்னு சொல்லி. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:50, 2 மணி நேரத்துக்குள்ளே இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸில் வந்தால் வெளியில் உங்கள் விளையாட்டு இருந்தால் எப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எவ்வளோ டாலர் போட்டால் அந்த அட்ரஸுக்கு டாலர் சென்ட் பண்ணிடணும். சென்ட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஆக்டிவேஷன் பண்ணுறது எப்படி நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். டாலர் வந்து உங்களுக்கு முன்னாள் டிஸ்பிளேயில் $25 காட்டும். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக அதுக்கு சொல்கிறேன். ஸோ அதேமாதிரி உள்ளே போயிருங்க. ஸோ டெபாசிட்னு ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டெபாசிட்டுங்கிற ஆப்ஷன் கலெக்ட் பண்ணி பாட் பர்ச்சேஸ்னு பார்த்தீங்களா இந்த ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணும். இப்போ இந்த ஆப்ஷன் டச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாக்கா செலக்ட் வால்ட்னு இருக்குது. செலக்ட் வால்ட்னாக்கா ஏஐ வால்ட்னு கொடுத்துங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஏஐ வால்ட்னாக்கா நீங்கள் வெளியிலேருந்து வேறு ஏதாவது பினான்ஸ் ஆப்லேருந்து அனுப்புகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஏஐ வால்ட் டச் பண்ணிக்கலாம். இல்லை மெட்ரோ ஜென்ஸு வால்ட்லேருந்து டாலர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி நீங்கள் மெட்ரோ வால்ட்டுங்கிற டச் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ் வந்து டாலர் அனுப்ப போகிறோம், அதனால் ஏஐ வால்ட் டச் பண்ணிடுறோம். டச் பண்ணுறப்ப நீங்கள் எவ்வளோ டாலர் அனுப்ப போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் அதில் அனுப்பணும். இப்போ பார்த்தீங்கன்னா டெபாசிட்டுங்கிற ஆப்ஷன் டச் பண்ணுங்கள். டெபாசிட் டச் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாட் பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், பாட் பர்ச்சேஸ் டச் பண்ணுங்கள். பாட் பர்ச்சேஸ் டச் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் வாலெட்னு இருக்கும், அதில் வந்து உங்களுக்கு ஏஐ வாலெட்டுங்கிறது கொடுத்துருங்க. என்ட்ரது அமௌண்ட் எவ்வளோன்னு போட்டுருங்க. செலக்ட் மெம்பர் அது பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஜென்ஸ்னு கொடுத்துருங்க. மெட்ரோ ஜென்ஸ் டச் பண்ணிடுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மெட்ரோ ஜென்ஸ் டச் பண்ணிடுங்க. இதில் செலக்ட் குளோபல் ஃப்ரான்ச்சைஸ்னு ஒரு ஆப்ஷன் அதுலேயும் போய்ட்டு மெட்ரோ ஜென்ஸுங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாலர் வந்து ஒரு 5 to 10 minutes உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் டாலர் உங்கள் வாலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் உங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து அடுத்த நாள் தான் உங்களுக்கு ட்ரேடிங் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் பைனரி இன்கம் வேணுனாக்கா உங்களுக்கு வந்து ரெஃபரல் இன்கம் கொடுத்து ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைனரி இன்கம் ஸ்டார்ட் ஆகும். ஒரு பேருக்கு 10% கொடுக்குறாங்க. டெய்லியும் சீலிங் லிமிட் வந்து டெய்லியும் $1000 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்படி தான் பண்ணணும். ஸோ உங்கள் டவுன்லைனில் யாரெல்லாம் இருக்காங்க சொல்லிட்டு நீங்கள் இதில் போய் பார்க்கலாம். டீமில் போய்ட்டு பைனரி வியூ பார்த்தீங்கன்னா உங்கள் டீமில் யாரெல்லாம் இருக்காங்க காட்டும். ரெஃபரல் பண்ணி நீங்கள் எத்தனை பேர் டேரக்ட் ரெஃபரல் கொடுத்துருக்கீங்க சொல்லி இந்த வியூக்கள்னால் உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பண்ணணும். ஸோ உங்களுக்கு நீங்கள் மாதிரி இது பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் டாலர் வந்து அப்டேட் பண்ணிங்க, உங்கள் டாலர் வந்து ஆட் பண்ணி வச்சுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.